இனிய தமிழ் உள்ளங்களுக்கு லவ் ஃபார் ஃபுட் சேனலின் அன்பு வணக்கம். இந்த பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ செடி எவ்வளோ பூ பூத்திருக்கு பாருங்களேன். ஐயோ அப்பா, இது தோட்டத்து பக்கம் வந்தோம்னா அப்படி வரும் வாசங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எவ்வளோ முக்கு வச்சுருக்கு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மல்லிகைப்பூங்க, எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க, எப்படியோ லக்கில் எங்களுக்கு மாட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள், இது இருவாச்சி மல்லிகைப்பூ மாதிரியும் இருக்காது. குண்டு மல்லிகைப்பூ நான் இன்னொன்று வச்சுருக்கேன், இன்னொரு செடி. இது வந்து நல்ல மொக்கு, இன்னும் பெருசாகுங்க. நல்ல பெருசாகிட்டு பூ பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக விரிஞ்சு எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. உள்ளுக்கெல்லாம் இன்னும் பாருங்கள், இதெல்லாம் இன்னும் பாருங்கள், இன்னும் ரெண்டு மூணு நாளில் இதெல்லாம் நல்லா பெருசாகிடும். மாதுளை மரம் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலிங்க எனக்கே செடியாக மரமான்ற அளவுக்கு டவுட் இருக்குதுங்க. நல்ல கொடி மாதிரி தான் வரும் இது, அப்படியே ஃபுல்லாக கொடி மாதிரி வரும். இங்கே பாருங்கள், எப்படி பாருங்கள், அது இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்கும். அப்படியே இதில் நிறைய பூங்க, நிறைய பூ வச்சு பூவெல்லாம் நிறைய பூந்துருச்சு. இன்னொரு டைம் நான் நிறைய பூ இருக்கும்போது எடுக்கிறேன். இப்போ பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குதுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெண்டு பழம், மூணு பழம் பாருங்கள். பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு பெருசாக இருக்குது. இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இதை பறிச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், பழம் எத்தனை பழம் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் இங்கிட்டலாம் கூட பிஞ்சு நிறைய இருக்குதுங்க. இந்த இங்கே ஒரு ரெண்டு பிஞ்சு நல்லா அழகழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அதுவும் இதோட பூ இருக்குது பார்த்தீங்களா, ஐயோப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே கூட பிஞ்சு இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதுளம்பூவோட பிஞ்சு வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. இந்த பிஞ்சு இருக்குது இல்லைங்களா, இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இது இவ்வளோ சின்னதில் இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்கு அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்று புண் ஆறிடும், குடல் புண் ஆறிடும், அப்புறம் வந்து கொஞ்சம் டிசன்ட்ரி போச்சு இல்லை லூஸ் மோஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மாதுளம் பிஞ்சு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதுளம் பிஞ்சு அரைச்சி அப்படியே நம்ம வெறு வயிற்றில் குடித்தோன்னா உடனே கண்ட்ரோல் ஆகிடுங்க. இது இதெல்லாம் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் ப்ராக்டிக்கலாகவே பார்த்ததுங்க. இந்த ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகுறதும் அப்படி தாங்க. அடுத்து நாம் இப்போது வெண்டைக்காய் செடி பார்க்குறோங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. எங்கள் தோட்டத்தில் நான் முக்காவாசிங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி செடி, ஓரளவுக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து கொத்தரங்காய், அவரைக்காய், இது எல்லாமே நான் வீட்டிலையே வச்சுக்குவேங்க. இதில் இன்னும் நிறைய வரணுங்க, நிறைய பூ மொட்டைலாம் வச்சுருக்குது, இன்னும் வர வேண்டியது இருக்குது. இது மருதாணி மரங்க, ரொம்ப சின்னதாக வச்சது, இப்போ நல்ல ஒரு பெரிய மரமாக நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு துளிர் விட்டு அருமையாக இருக்குதுங்க இலை. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகங்க இந்த மருதாணிக்கு. இந்த மருதாணி வந்து இங்கே பாருங்கள், பூவெல்லாம் நிறைய பூத்துருக்குது, பூ பூத்துருக்கு. இந்த பூ பூத்துருந்துச்சுன்னா அந்த தோட்டத்து பக்கம் போகையிலேயே வாசம் அவ்வளோ நல்ல ஒரு வாசம் இருக்குங்க இந்த மருதாணி பூவுக்கு. இன்னும் வந்து நம்ம இந்த மருதாணி பூவெல்லாம் அம்மனுக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் வேறு. எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன், நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மருதாணி வந்து நாம் நார்மலாக சாதாரணமாக அரைச்சி கையிலையும் வச்சுக்கலாம். உடல் சூட்டை தணிக்கும், உடலில் எப்பயுமே நல்லா குளுமையாக வச்சுக்கும். நம்ம முக்காவாசி இந்த மருதாணி எப்பயுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் தான் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாகவே நம்ம அந்த காலத்துலேருந்து தீபாவளி, பொங்கல், இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் இந்த மருதாணியை யூஸ் பண்ணிக்குவோம். பாருங்க, இது சின்ன குட்டி பாவக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த பாவக்காய் கொடி எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குது பாருங்கள். இந்த பாவக்காயோட டேஸ்ட்டே தனிங்க. இந்த பெரிய பாவக்காய்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கசப்பாக இருக்கும், இது அந்தளவுக்கு கசப்பாக இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணுன்னா பெரிய பாவக்காய்னா ஒரு மாதிரி ஒரு ரஃப்னஸ் கொடுத்துருங்க, இது அப்படி இருக்காது. எவ்வளோ நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாலும் நல்லா சாஃப்டாக நல்லா
டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இது வெளியில் வேற ரொம்ப காஸ்ட்லி. இது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது பாருங்க. வீட்டு கொடியிலேருந்து எவ்வளோ பாவக்காய் பறிச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி இது தாங்க நான் எங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா. நம்ம வீட்டு செடியிலையே வச்சு அதுலேயே பறித்து உடனே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு நான் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. ஸோ இதை நம்ம சாப்பிடும் போது என்ன ஒரு சந்தோஷம் வரும் தெரியுங்களா. அதோடு இல்லாமல் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஸோ அதனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செடியெல்லாம் பார்க்க போகிறோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கலர் ரோஸ் வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் ஒயிட்டு நல்லா மலர்ந்துருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு மாதிரி, இது கனகாம்பர கலருங்க. இது குட்டியாக தாங்க பூக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு எதை ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இந்த எதல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் ரோஸு. இது நல்ல பெரிய பூங்க பாருங்கள். முட்டையே நல்லா பெருசாக இருக்குது. இது மலர்ந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல பெருசாக இருக்கும். இந்த சைடு வந்து எல்லோ வச்சுருக்கேங்க. எல்லோ பூத்து இப்போ தான் முடிஞ்சிருக்கிறாங்க அவங்க. இப்போ இன்னும் புதுசாக அந்த பாருங்கள், அந்த சைட்லாம் துளிர் விட்டுட்ருக்குறாங்க. அடுத்து அவங்க மொட்டு வைப்பாங்க பாருங்கள். இந்த எல்லோ ரோஸ் மட்டுங்க வச்சிச்சின்னா கண்டினியூஸாக 6-7 மொட்டு வைக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த கலர் பார்க்குறதுக்கே. அடுத்து இங்கே பாருங்கள் பேபி பிங்க். எனக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய ஃபேவரேட்டான ஒரு கலருங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா ஃபுல்லாக மலரணுங்க. இது இதில் எத்தனை இருக்குது பாருங்கள். ஒன்று கொஞ்சம் நல்லா மலர்ந்துருக்கு. இது கொஞ்சம் ஏதோ ஒரு பூச்சி தாக்கி இருக்கு போல் இருக்கு. ரொம்ப கொஞ்சம் தான் மலர்ந்துருக்கு, அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே இன்னொரு மொட்டு இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 நாள் கழித்து மலரும். இன்னும் 2 கலர் வச்சுருக்கேங்க. அது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறேன் நான். இவ்வளோ ஒரு கத்திரி வெயிலில் கூட இந்த மாதிரி ரோஸ் மலர்றது இதாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீட்டில் பார்க்குறேன் நான். ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளார் கட்டர் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக மலர்ந்துருச்சு இல்லைங்களா. ஸோ நம்ம கட் பண்ணி நான் இந்த வாசலில் வாஸ்துக்காக வைப்போம் இல்லைங்களா தண்ணி. அந்த தண்ணியில் இந்த ரோஸை கலர் கலராக அழகாக எடுத்து போட்டு டிசைன் பண்ணி வைப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முல்லைக்கொடி. எவ்வளோ பெரிய கொடி பாருங்கள். இந்த வருஷம்தான் இது எனக்கு நிறைய பூ கொடுத்துருக்குதுங்க. நான் வெளியில் இந்த சம்மரில் நாங்கள் வெளியில் பூ வாங்கவே இல்லைங்க. இது ஒரு 2 நாளைக்கு பறித்து வச்சோம்னாலே நல்லா வருங்க, அதிகமாகவே வரும். நேற்று ஒரு நாள் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டே பறிக்க முடியல. ஸோ அதனால தான் மொட்டும் மலர்ந்ததுமாக இருக்குது. எப்பயுமே நான் ஈவினிங் இந்த டயத்தில் நல்லா இந்த பார்த்திங்களா இப்படி இருக்குதுல மொட்டு, இதை நான் பறித்து எடுத்து வச்சுட்டோன்னு சொன்னிங்கன்னா அடுத்த நாள் காலையில் கட்டி தலைக்கி வச்சோம்னா அப்பா வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மலர்ந்துருக்கிறதுனால இது தோட்டத்து பக்கம் வந்தாலே போதும், அப்படி ஒரு வாசம். எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன். நல்ல பெரிய கொடிங்க இது. இது எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இது பயங்கர சாஃப்ட்டு. கொஞ்சம் நம்ம ஹார்டாக பறிச்சிட்டோம்னா அவ்வளோதான் கொடி கையோடு பிச்சுட்டு வந்துருங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நான் முழுசாக பறிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ இன்றைக்கி ஒரு நாள்லேயே எனக்கு எவ்வளோ பூ வந்திருக்குன்றதை காமிக்கிறேன்.
அடுத்து இங்கே பாருங்கள், இது அரைநெல்லிக்காய் மரம். இது வந்து இந்த வடகிழக்கு மூலையில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கங்க, அதனால் அதை வச்சுருக்கிறேன். ரெண்டாவது எங்களுடைய போர் இங்கே தான் இருக்குது. போருக்கு பக்கத்தில் நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுன்னா அதோடய வேர் உள்ளுக்கு போகும்போது அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா திட்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கிறேன். நெல்லிக்காயோட வேர் வந்து இப்போ பழங்காலத்துலலாம் கேணி இருக்குது பார்த்தீங்களா, கிணறு, கிணறுல தண்ணி வந்து கீழே நல்லா வரணும், அடியில் உள்ள அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா தண்ணி டேஸ்ட்டாக வரணும்னு சொன்னால் நெல்லிக்காயோட கட்டையெல்லாம் வெட்டி கேணிக்குள்ளார போட்டுருவாங்களாம். அப்படி போட்டுட்டால் அந்த தண்ணி ஊற ஊற தண்ணி ரொம்ப இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குமா, உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நெல்லிக்காய் மரத்தை அந்த போர் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்தில் வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இது வந்து இப்போ சின்ன மரம், நான் வச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ஒரு 10 தாங்க ஆகுது. இது நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா பூ வச்சிச்சு, மொதல் ஒரு பிஞ்சு வச்சிருச்சு, இப்போ பாருங்கள் இப்போ இன்னொரு பிஞ்சு ஒன்று வச்சுருக்குது. நல்லா இந்த பெரிய நெல்லிக்காய் விட அரி நெல்லிக்காய் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா பழுத்த மாதிரி கலர் ஒரு மாதிரி லைட்டு எல்லோவாக ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். நிறைய பூவெல்லாம் வச்சுருக்கு, இதெல்லாம் பூ தாங்க, இது இதெல்லாம் பூ தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிஞ்சு உழுக ஆரம்பிக்கும். இதில் இதோட சீசன் இது தான், எப்பயுமே நெல்லிக்காய் சீசனே வந்து இந்த வெயில் காலத்தில் தான் நெல்லிக்காய் நல்லா காய்க்கும். இதுக்கு பக்கத்துலேயே கீழே துளசி வச்சுருக்கேன். இது என்னுடைய நல்ல வடகிழக்கு கார்னரில் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த துளசி வாசம் அப்பா அருமையாக இருக்கும். கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு, த்ரோட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் ஒரு காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு ஒரு 5-6 இலையை பறித்து சாப்பிட்டோம்னா, ஒரு 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம்னாலே அது நல்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க. இப்படி சும்மா அப்படி தட்டி விட்டுட்டோம்னாலே போதும் அப்பா வாசம். இன்றைக்கி என் தோட்டத்தில் வந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, ரோஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ நான் எங்கேயும் பார்த்ததில்லை, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, வாசமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரே ஒரு பூ தோட்டத்தில் பூத்திருந்தா கூட காலையில் எழுந்து அந்த சைடு போகையில் அப்படி ஒரு வாசம் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் முல்லைப்பூ எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா, நல்ல நிறைய பூத்துருக்குது.